ஹலோ எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இன்இக்வாலிட்டிஸை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கே பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றி சால்வ் பண்ணுற வீடியோவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மல்டிப்ளையிங் பை நெகட்டிவ் சைன் ரிவர்சஸ் இன்இக்வாலிட்டி. 3 greater than 2 is true, but ரெண்டு சைடையும் minus ஆட multiply பண்ணிட்டோம்னா minus 3 is less than minus 2. Next, by reciprocating both sides reverses inequality. 3 greater than 2 is correct, but by reciprocating 1 by 3 is less than 1 by 2. So இங்கே 1 by 2 தான் 1 by 3 விட greater. Squaring on inequality only true when both the sides are positive. So 3 greater than 2 square பண்ணும்போது 9 greater than 4 is correct, but minus 3 less than minus 2 is correct, but on squaring 9 less than 4 is wrong. So minus 3 square பண்ணும்போது 9, minus 2 square பண்ணும்போது 4. So 4 greater than 9 is wrong. Always make the coefficient of the highest power of x, x square, x cube in a particular polynomial positive. So in the mari or question kudukuranga x square minus 3 minus x plus 4 greater than 0. So எப்பவுமே highest power coefficient எப்பவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும், நெகட்டிவில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3, ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ அப்போது தட் இஸ் கரெக்ட். பட் கம்மிங் டு திஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4, இங்கே ஹையஸ்ட் பவர் எக்ஸ் தான், அதோட கோஎஃபிஷியன்ட் மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸால் அதை மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4. ஸோ திஸ் இஸ் கரெக்ட். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சால்வ் பண்ணும் போது. நெக்ஸ்ட் another example, minus x square plus 5x plus 6 minus x cube plus x minus 6 x square plus 4 less than 0. So இங்கே x square plus 4 highest power of coefficient positive தான் இருக்கு. ஸோ அது கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே highest power of coefficient நெகட்டிவில் இருக்கு. ஸோ நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா ஸோ அதோட ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6. நெக்ஸ்ட் இங்கே highest power of coefficient நெகட்டிவில் இருக்கு. ஸோ இங்கேயும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா x square minus 5x minus 6. So this is correct. Concepts of intervals, intersection and unions. So நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்துருப்போம். x belongs to a, b. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டு பார்த்துருப்போம். ஸோ கர்வ்டு ப்ராக்கெட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதோட மீனிங் என்னன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் இருந்ததுன்னா தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல். க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் என்ன மீனிங்னா, ஸோ ஏபி ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ 3னும் பியோட வேல்யூ 5னும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ 3 to 5க்கு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 3லேருந்து 5க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ்லாம் இன்க்ளூடடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.1, 3.2, 4.1, 4.2. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ். ஸோ 3யும் 5யும் இன்க்ளூடடாக இருக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வலில். இதுவே ஓப்பன் இன்டர்வல்லாம் இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா 3லேருந்து 5க்குள்ளே இருக்கிற நம்பர்லாம் இன்க்ளூடடாக இருக்கும். அதாவது 3.1, 3.2, 4.1, 4.2. ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ். ஆனால் 3யும் 5யும் இன்க்ளூடடாக இருக்காது. ஸோ அதுதான் ஓப்பன் இன்டர்வல். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஒன்றும் இந்த curved bracket ஒன்று கொடுத்துருந்தா that is semi open or semi closed. So அந்த மாதிரி brackets இருந்தா என்ன மீனிங்னா, so இப்போ 3 to 5 numbers எடுத்துக்கிறேன், 3லேருந்து 5க்குள்ள இருக்கிற numbers included-ஆக இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் closed interval symbol போட்டிருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 தான் included-ஆக இருக்கும். ஸோ B சைடில் வந்து ஓப்பன் இன்டர்வல் சைன் கொடுத்துருக்காங்க, அப்போது 5 அந்த வேல்யூ நாட் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதுதான் இதுக்கான மீனிங். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? ஸோ ரெண்டு செட்ஸில் இருக்கிற காமனான வேல்யூஸ் தான் இன்டர்செக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 3, ஓப்பன் இன்டர்வல் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன அர்த்தம்னா 3 இன்க்ளூடடாக இருக்குது, 6 நாட் இன்க்ளூடடாக இருக்குது. நெக்ஸ்ட் பி பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -3, 5. ஸோ அப்போ -3யும் 5யும் இன்க்ளூடடாக இருக்குது. ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை மேத்தமெட்டிக்கலாக கிராஃபில் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ -3லேருந்து 5க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், அதே மாதிரி 3லேருந்து 6க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஸோ இங்கே காமனாக மீட் ஆகிற பாயிண்ட் தான் இன்டர்செக்ஷன். ஸோ இங்கே இன்டர்செக்ஷனோட வேல்யூ 3, 5. நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் இன்டர்வல்ஸ். ஸோ யூனியன்னா ஆல் வேல்யூ, ஸோ எல்லா வேல்யூஸுமே யூனியன் தான் அர்த்தம். A belongs to, ஸோ அதே மாதிரி closed interval 3, open interval 6. B belongs to closed interval -3, 5. What is A union B? ஸோ அதே மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே எல்லா வேல்யூஸுமே யூனியன். ஸோ இங்கே A யூனியன் Bனா -3, 6. ஸோ அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே தான். இங்கேயே நான் க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டிருக்கேன், இங்கேயே ஓப்பன் இன்டர்வல் போட்டிருக்கேன்னா, ஸோ கொஸ்டின்லேயே இருக்குது 6 வந்து ஓப்பன் இன்டர்வல், 3 வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க, A = செட் ஆஃப் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்கு என்ன மீனிங்னா, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் தான் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அதாவது இங்கே 1, 2, 3, 4, 5 தான் கொடுத்துருக்காங்க, அப்போது இந்த செட்டில் இருக்கிற வேல்யூஸ் 5. நெக்ஸ்ட் B = செட் ஆஃப் 2, 3. ஸோ இங்கே A யூனியன் B என்ன, எல்லா வேல்யூமே தான் 1, 2, 3, 4, 5. A இன்டர்செக்ஷன் B காமனாக இருக்கிறது, ரெண்டு செட்டில் இருக்கிற காமனான வேல்யூஸ். ஸோ ரெண்டு செட்டில் இருக்கிற காமனான வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா 2, 3. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த சேனலில் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.